வணக்கம். வெற்றி அப்படின்னா பல பேர் வந்து பல வகையான டெஃபினேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஜென்ரலாகவே வெற்றி அடைகிறவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதையான ஒரு சாதிக்கிறவங்கள தான் வெற்றி அடைகிற வெற்றி அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பள்ளி சிறுவனை கேட்டிங்கன்னா அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மாவை கேட்டீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய பெற்றுட்டாங்க அப்படின்னா டெலிவரி நல்லபடியாக நடந்தோடனே அவங்க சொல்லுவாங்க நான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்வாங்க. ஏதான ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க, ஒரு பொசிஷன் கிடைக்கிறது, இல்லைனா வேலை கிடைக்குது, இல்லை ஏதான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, இல்லை நான் அவங்க நினச்ச மாதிரி ஒரு வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி ஏதான ஒன்று அவங்க நினச்சது நடந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து வித்தியாசமாக பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த ஏஜ் வரைக்கும் நமக்கு நடந்த நிகழ்வுகளை வந்து நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை எது வந்து புன்னகைக்க வைக்குதோ, சந்தோஷமா புன்னகைக்க வைக்குதோ அதுதான் வந்து சக்சஸ். அதாவது ஒன்று அச்சீவ் பண்ணோம், ஒரு பாஸ் பண்ணா போறோம், இந்த பவர் வந்தா போறோம், இந்த பொசிஷன் வந்தா போறோம், இந்த டிகிரி வந்தா போறோம், அதுதான் சக்சஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நினைக்காம நம்ம முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக வெற்றி அடையணும், அதாவது அந்த சக்ஸ் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணணும். பட் அதுக்கும் மேலே ஒரு சக்ஸஸ்ங்கிறது என்னன்னா நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம். இப்போ சப்போஸ் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம், அது நடக்கல அப்படின்றப்போ, நடந்திருந்தா அது ஒரு சக்ஸஸ்ன்னு நம்ம சொல்கிறத விட, நடக்கலைங்கிறப்போ அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம். ஏன்னா நம்ம வந்து கற்றுக்க கற்றுக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது நம்ம இன்னும் நம்ம பதப்படுத்தப்படுவோம், நம்ம மனசு வந்து நல்லா பக்குவப்படும். ஸோ அதுதான் வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு காசு கொடுத்து வாங்க முடியாத நமக்கு கிடைக்கிற ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா நான் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது என்னெல்லாம் அச்சீவ் பண்ணோங்கிறத விட இந்தந்த இடத்துல இந்த மாதிரி தடைகள் வந்தது, இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தது, இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன், இல்லைனா இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் அதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லெசன் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அது வந்து வாழ்க்கையில் நான் அடித்த வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யோசிங்க. வாழ்க வளமுடன். நன்றி.